முதல்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதோட ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் அளவு அரிசி மாவு, கால் கப் அளவு சோள மாவு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 1/4 டம்ளர் தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சால் இப்போ இது பார்த்திங்கன்னா மாவு விட்டால் விழுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன், அதில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா செவந்ததும் இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடும் அடிக்கடிக்கு திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவர வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறு மொறுன்ட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ஓகே, பி ஹெல்த்தி. Enjoy today.